வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த புது பிளான் பார்ப்போம். இது மொத்தம் 755 சதுரடி இருக்கிற ஒரு சின்ன பிளான் தான், சிங்கிள் பெட்ரூமு. முதல்ல வராண்டா 13x6, வாஸ்துக்கு வேணும்னா 11x6 அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் ஹால் 12x14.5, அதை 11x16 அந்த அளவில் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம். டைனிங் 13x7.25, இந்த வரண்டாவை மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க. வரண்டாவை 11 மாற்றினா டைனிங்கையும் 11x8 அந்த மாதிரி மாற்றிக்கலாம். அப்புறம் பெட்ரூம் 12x9, 11x11 அந்த மாதிரி வச்சுக்கலாம். கிச்சன் அதேமாரி வரும்போது 11x10 அந்த மாதிரி வச்சுக்கலாம், கிச்சன்லேருந்து பேக் ஏடு போகிற மாதிரி. டைனிங் ஹால் பகுதியிலேருந்து ஹால் பெட்ரூமில் இருக்கவங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு காமனாக பாத்ரூம் டாய்லெட் 7x5 போட்டிருக்குது. அவுட்டர் டூ அவுட்டர் வந்து இதில் இருக்க மெஷர்மெண்ட் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா 27x3 இந்த பக்கம், 28x9 போட்டிருக்குது. இந்த வீடு கட்டுறதுக்கு தேவையான செங்கல் 30,000 செங்கல் தேவைப்படும். எம் சாண்டு 2500 கனடி தேவைப்படும். சிமெண்ட் 350 மூட தேவைப்படும். ஸ்டீல் 1600 கிலோ தேவைப்படும். ஃப்ளோர் டைல்ஸ் ஒரு 650 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸ்கட்டிங்க்கு ஒரு 250 ரன்னிங் ஃபீட் தேவைப்படும். அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் வால் ஃப்ளோர் டைல்ஸ் வந்து 200 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும். கூலிங் டைல்ஸ் வந்து நம்ம 10x10 டெரஸுக்கு போடுறதில் ஒரு 1300 நம்பர்ஸ் தேவைப்படும். இப்போது டோர்ஸ் விண்டோஸ் டீட்டெயில்ஸு இதில் இருக்குது. 3x7x4 டோர், மேபி அதை 3x7 கூட போட்டுக்கலாம். அப்புறம் பாத்ரூம் டாய்லெட்டுக்குள்ளே ஒரு டோர் 2x7. அப்புறம் 3 பேனல் இருக்கிற பெரிய விண்டோவாக 6x அகலம் 4x உயரத்தில் 5 விண்டோ, 4x4 ரெண்டு பேனல் இருக்கிற மாதிரி விண்டோ, 4x அகலம் 4x உயரத்தில் 2 விண்டோ. அப்புறம் கிச்சன் பகுதியில் வர வெண்டிலேட்டர் மாதிரியான விண்டோ 6x3.5, அதாவது 6x2 இல்லை 4x2 4x3 அந்த மாதிரி சைஸில் போட்டுக்கலாம். ஒன்று வெண்டிலேட்டரு அட்டாச் டாய்லெட் பாத்ரூமுக்கு, 2x2 1, அதை 3x2 அந்த சைஸில் 1 அந்த மாதிரி போட்டுக்கலாம். வீடியோ பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நான் அடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.